நிச்சயமா இல்லவே இல்லை. விஷால் நல்ல மனுஷன், அதான் சொன்னேன் இந்த தவறு யார் மேலேயும் இல்லை. இப்போ அவர் அது வேற நம்ம நினைக்கிறோம், முன்னாடி இருக்கிறதுனால தான், முன்னாடி தெரியறதுனால இவங்க தான் தவறு அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ண வருவோம், அப்படி கிடையாது. அவருடைய சூழல் என்னவோ, அவர் எவ்வளோ காசு வட்டி கட்டுறாரோ, அவருக்கு என்ன நடந்தோ யாருக்கு தெரியும். நமக்கு எப்பவுமே மற்றவங்க சூழல் வந்து நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியே பார்க்குறதா தெரியுமோ இல்லையோ, உள்ளே என்னன்னு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. எனக்கு ஒரு துளியும் அவர் மேலே வருத்தமும் இல்லை, அது தவறுவா எனக்கு தவறாகவே தெரியல. நான் எங்கே வருத்தப்படுறது, அவருடைய நிலம அது அவ்வளோதாங்க. அவர் எவ்வளோ படத்தை விட்டு கொடுத்தாரோ இதுக்கு முன்னாடி, அது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் நான் படத்தை விட்டு கொடுத்த போது பல ப்ரெஸ் மீட் வச்சு நான் இவ்வளோ படத்தை விட்டு கொடுத்துறேன்னு சொல்லவா முடியும், நிச்சயமாக இல்லை இல்லை. இப்போ இந்த படத்தையும் அவர் தான் வேணாம்னு சொல்லியிருக்காரு. இதே ஒரு பெரிய மனுஷரமா, எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற இயல்பான குணம் தான் இது. இல்லை தனியாக வருத்த படத்தில் ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல வர விஷயம் ஒண்ணுதான், உங்களுக்கு பத்திரிகையில செய்திகள்ல வெளியே தெரியறது இருக்குல்ல, அது ஒரு 5% 10% இருக்கும். அன்னைக்கு இரவு நான் இருந்தேன், இதுக்கு நான் செஸ் போர்டில் விளையாண்டு இருக்கேன், அந்த செஸ்ல நான் காயின மாதிரி அன்னைக்கு தான் பார்த்தேன், என்ன நவத்துல நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். அதுதான் அனுபவம். செஸ் போர்டில் நீங்கள் காயினா மாதிரி உங்களை குதிரையாகவும் பானாக மாற்றி, உங்களை பானாக மாற்றி நவர்த்தும் போது உங்களுக்கு தெரியும் உங்களை வச்சு ஆட்டம் விளையாடப்படுதுன்னு. அதுக்கு நீங்கள் யாரை பள்ளி சொல்லுவீங்க? நான் திரும்பி சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது 5% மட்டும்தான், வெளியே தெரிஞ்சது 5% மட்டும்தான், 95% இங்கே எங்களுக்கு தான் தெரியும். இங்கே இருக்குது என்னென்னு, சீமராஜுக்கு முன்னாடி சிவாக்கு என்ன நடந்தது தெரியும், அதுக்கு கூட எத்தனை பேர் விமலுக்கு நடந்தது தெரியும், எல்லாருக்கும் நடக்கிறான். இது இயல்பு தான், வேறு வழியில். நான் இது ஃபினான்ஷியல்ஸ் வழியும் குறை சொல்ல, ஏன்னா அவங்களுக்கு அந்த டயத்தை விட்டு வேறு டைம் கிடையாது. அவங்களுக்கு பணம் தான் அங்கே அடையாளம், ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு ஃபினான்ஷியருக்கும் பணம் தான் அடையாளம். பணம் இல்லாமல் அவங்களுக்கு மரியாதை, எங்களுக்கு பணம் தான் அடையாளம். நான் பிரேம் சொல்ல, எனக்கு பணம் தான் மரியாதை, என் பணம் தான் என்னோடய அடையாளம், என் பணம் வரணும் அதுக்கு எனக்கு முக்கியம், அதுதான் என்னுடைய பலம், என் மக்கள் ரசனை தான் என்னோடய பலம். இன்றைக்கி நான் சந்தோஷம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், தலர்ந்து பேசுகிறேன், என் வேலையை பாராட்டுங்க, நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது பணம் வரப்போய் தான், அது அது டயத்துக்கு வரணும். அங்கே பணம் தான் பலம், அவங்களுக்கு அதுதான் பலம், அதுதான் அடையாளம் கூட. அவங்க அதை தக்க வைக்கிறதுக்கு போராடுவாங்க, வேறு வழி கிடையாது. இல்லை இதில் நான் யார் எதுக்கு யார் இங்கே யாரையும் நான் பெருந்தன்மையாக மன்னிக்கிறேனோ இல்லை பெருந்தன்மையாக பேசுறது கணக்கே இல்லை. இயல்பு அது, என்ன பண்ணுவோம், நாலு பேருக்கு வாரி வாரி கொடுத்தாலே ஐயோ பாரு, கொடுக்கலன்னா கஞ்சப்பயமாங்க, கொடுத்துட்டிங்கன்னா பாரு ஒன்றும் இல்லை, ஊருக்கு எடுத்து குச்சப்பா நக்கிட்டு போய் வச்சுருப்பாங்க. இது எல்லா விதமாகவும் பேசுவாங்க. நான் வந்து ஒரு 100 பவுன் கொடுத்தேன் இல்லையா, எங்கள் அம்மா அங்கே பெரிய பயம் இருந்தது, இப்போ எங்கள் அப்பனை மாதிரி வாரி வாரி கொடுத்துட்டு கடைசி தெருவில் நிற்க போகிறாங்க. எங்கள் ஆத்தாளை கூட்டு வந்து உட்கார வச்சேன், எங்கள் ஆத்தாளுக்கு அவ்வளோ சந்தோஷம், அது ஒரு பேரானந்தம். அது அந்த மாதிரி படத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னவா இருக்குது, அது அவங்களோட அடையாளம். இதில் யார் மேலே யார் குறை சொல்லணும், நான் இதை தாண்டி வேற இருக்குன்னு சொல்றேன். இங்க வியாபாரத்தை தாண்டி, வியாபாரங்கிறது ஒருத்தர் சார்ந்து இல்லைண்ணே. இன்னை வரைக்கும் எல்லா தயாரிப்பும் சொல்றாங்க, எனக்கு கணக்கு சரியா வரல, நான் யாரை வைக்கிறதுன்னு தெரியல, அது எப்படி சரி பண்றதே தெரியலையே, இங்க எப்படி சரி பண்றதே தெரியலையே. நீங்க தயாரிப்பால் படிச்சு வெறும் மேல இருக்கிற பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க வேணா செய்யலாம், புதுசா வரவங்களுக்கு வேற என்ன செய்யறது சொல்லுங்க, எங்க போய் தேடுறதுன்னு சொல்லுங்க, எவ்வளவு பேர் போய் பாக்குறதுன்னு சொல்லுங்க, ஒருத்தர் சார்ந்து இல்லையே. அது படம் பண்ணுறதுங்கிறது ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து அதை ஒழுங்காக படம் பண்ணி அதை ஒழுங்காக முடித்து வெளியே கொண்டு வருது, எவ்வளோ உயிர் போகிற விஷயமோ அதை விட பல மடங்கு உயிர் போகிற விஷயம் வேதனை. படம் ரிலீஸ் ஆகிறது, அப்புறம் படத்தோட கலெக்ஷனாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, நீங்கள் ஊரே பார்த்து ஹிட்னு சொல்ல விட உங்களுக்கு கலெக்ஷன் என்ன வர பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு, நீங்கள் வேறு ஒன்று பேசலாம், எங்களுக்கு வேறு ஒன்று வந்து சேரும். நாங்கள் அதை எங்கே போய் என்னன்னு சொல்கிறது, இது திட்டமிடுதல் மட்டும் இல்லை, இங்கே நிறைய சிஸ்டத்துல இருக்க ப்ராப்ளம் அது. இதை யார் யாரை செஞ்சாலும் ஒருத்தர் கையை கொடுத்து நிற்கிறாங்க, அப்போ ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பள்ளி தான் போட முடியும். அது அதுதான், இது எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாது இல்லையா, அது நல்லா இருக்காது, ஓப்பனாக பேச முடியாது. அது தொழில் சார்ந்தது இல்லை, அது அது மைக்கு ப்ரெஸ் மைக்கு போட்டுட்டு வெளியே பேசுனது. அது ஃபேஸ் பண்ணுறா, நீங்கள் யாராவது ஒரு தயாரிப்பாளரை கூப்பிட்டு தனியாக பேசி பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு அப்போ தெரியும் உண்மை என்னன்னு தெரியும். உங்களுக்கு தனியாக ஒரு தயாரிப்பை தனியாக கூட பேசுங்க, அவங்க எவ்வளோ பிரச்சனை சந்திக்கிறாங்க தெரியும்.
வெளியே பேசும்போது இந்த கேரவன் செலவு அந்த செலவு இந்த செலவு பேசணும், அது ஒரு பெரிய செலவு இல்லை. அதை தாண்டி இன்னும் வேற நிறைய இருக்கு, அது உள்ள உட்காந்து பேசினதான் தெரியும். யாரோ தயார் பண்ணது கேட்டு பாருங்க, சும்மா அவர் பேர் இல்லாமல் போட்டு பாருங்க, கேட்டு பாருங்க எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அடிபடுது தெரியும் அவங்களுக்கு. எனக்கு இது மேல ஒரு பெரிய ஒப்பீனியன் இருக்கு. இந்த சிறுபட தயாரிப்புகள் பெரிய படம் தயாரிப்புகள் அப்படி இல்லை. நல்ல படம் வந்து சேரணும், அதுக்கு ஒரு வேலை செய்யணும். அதுக்கான எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு படம் பண்ணி ஒரு படத்துக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒழுங்காக ரிலீஸ் ஆகி ஒழுங்காக வந்து சேர்றதுக்கான வேலையை பார்த்தா போதும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய பேக் அண்ட் பேக் நிறைய உங்களுக்கு தெரிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் ஓப்பனாக பேச முடியாதுங்க. இங்கே ஓப்பனாக நிஜமாக சொன்னால் இப்போ கேட்டு பாருங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது. அதை நீங்கள் வெளியே வந்து நான் ஓப்பனாக பேசி ஓப்பனாக பேச முடியாது. அது அது எனக்கு நான் எங்கே ஒரு மேடையில் சொல்லியிருக்கேன், எங்களுக்கு பிரச்சனை சி தீர்வு இல்லாத ஒரு பிரச்சனை வெளியே வந்து பேசி என்ன போக சொல்லுங்கள், தீர்வு யார் கொடுப்பா? உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம், ஓப்பனாக சொல்கிறோம், மக்களுக்கு தெரிய வருது, வேற சொல்யூஷன் தீர்வு யார் தருவா? திருப்பி நாங்கள் டிஃபண்டாக இருக்கிற இடத்துல இருந்து உங்களால் தீர்வு கொடுக்க முடியாதுல்ல, சொல்யூஷன் கொடுக்க முடியாது இல்லையா? இதை வெளியே முழுசு அதனால தான் சொல்ல முடியல, யாருமே சொல்ல முடியாது போனதுக்கான காரணம் எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல. அது அப்படி நீங்கள் உங்கள் டாப்பிக்காக கேள்வி கேட்குறீங்க, உங்கள் டாபிக் நீங்கள் கேள்வி கேட்கணும், அதை மீன் பண்ணவே இல்லை. பிரச்சனை இருக்குது, பிரச்சனையை வெளியே சொல்ல முடியாதுன்னு சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நாள் நான் சொன்னேன், ரொம்ப நாளாக இருக்குன்னு சொன்னேன், நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்குது. அது என்ன கேட்கக்கூடாது நீங்கள், அது என்ன கேட்கக்கூடாது நீங்கள், பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்கிறேன் நான், என்ன கேட்கக்கூடாது. அது சொல்லுங்கண்ணே, சரி சொல்லுங்க. நான் பணத்தை மெயின் பண்ணி சொல்ல, அதாவது அந்த 96 பட்ட கஷ்டத்துக்கு வந்து முன்னாடி படங்கள் வந்து டைரக்டரை குறிப்பிட்டு சொன்னேன். ரொம்ப கஷ்டமான கேள்வி. திரும்பி திரும்பி நீங்க டீட்டெயில சொல்ல முடியாது, அது நீங்க இப்ப சாதாரண கேட்டு போடுவீங்க, அது தேவையில்ல மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும், அது அவ்வளவு டீட்டெயில் தேவையில்லை. அப்படி பண்ணுறது வந்து அது ரொம்ப தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் பார்க்குறதுல இருக்கிற ஒரு 99% ஸ்கூல் போர்ஷன் இல்லை, எல்லாமே ஸ்கிரிப்டில் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரைட்டர்ஸ் யூனியனில் இருக்குது, நீங்கள் வாங்கி கூட செக் பண்ணலாம். இது நான் பேர் வரைக்கும் மாத்தல, அது உண்மையாவே கலையரசன் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர்ல இருந்த என்னோட பார்பர் தான் அவரு. பட் அந்த அவர்கிட்ட இருந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அதை வந்து நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேரக்டரைசேஷனை அப்படின்னு நான் இது பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, நான் 90s பார்த்து ரொம்ப யூனிக்காக நான் ரொம்ப இது பண்ணது, நான் கிட்டத்தட்ட நான் ரயில் ஸ்னேகம் சீரியல்லேருந்து நான் சொல்கிறேன், அந்த டைம்லேருந்து அபூர்வ சகோதரர்கள் பல படங்கள் சொல்லலாம், கேபி சாரோட பல படங்கள் சொல்லலாம், அதை நான் பார்த்துருக்கேன். எனக்கு அவர் ஹியஸ் காட் இஸ் ஓன் ஸ்டைல், அது மாதிரி தான் ஜனகராஜ் சாரும், அவங்கவுங்களுக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஸோ அந்த 90s ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஆக்டர்ஸ் அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் ஒரு கதையை வந்து ஒரு ஆசா வித்யா ஒரு
Thanks, I'll try. Yes, thank you so much. Anna, நன்றி. எல்லாரும் கேள்வி கேட்டீங்க, எல்லாருக்கும் பதில் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டினியூ. இப்ப யோசிச்சீங்களா? நன்றி. நான் ஏற்கனவே பதில் சொல்லி முடிச்சிட்டேன். இது ப்ரோலாங் பண்றது, இது அதுக்கு சம்பந்தமே இல்லை. நீங்க வேற பேசுறீங்க, இது பதிலே சொல்ல முடியாது. ஏன்னா சொல்லி முடிச்சேன், நீங்க வேற எடுக்கிறீங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லை. நிஜமாதான் சொல்றேன். இல்லை, நிஜமா இல்லை. நான் சொல்லி முடிச்சிட்டேன் பதில். நீங்க தான் யோசிக்கணும். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்கள் டிஃப்ரெண்டாக இருக்கும் சொல்ல வரோம். தெரியல, எனக்கு தெரியல. அது அப்படி சொன்னா அவர் இழிவுபடுத்துற மாதிரி இருக்காதா, எனக்கு தெரியல. நான் செய்தி நான் நீங்க நீங்க செய்தியா கொண்டு வந்ததுக்கு நன்றி. ஆனா அதுக்கு இருக்கு சம்பந்தம் சொல்லி அதை இழிவுபடுத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதை அப்படி பார்க்க வேணாம் நான் சொல்றேன். திரும்ப சொல்லுங்க. அப்போ 96 வந்து நான் பிளஸ் டூ படிச்சு நினைக்கிறேன். ப்ளஸ் டூ ஃபஸ்ட் இயர் தெரில. அப்போ படிச்சிருப்பேன். அப்போது என் லவ்வர் யார் தெரியுமா? நேரம் கல்யாணம் ஆயிருங்க அவங்களுக்கு, எதுங்க அவங்க பேர்லாம் சொல்லிட்டு. தப்பு இல்லையா அது? என்ன, எனக்கு ஒவ்வொரு வருஷம் வந்துட்டேன். எல்லாமே ஒன் சைட்ல வந்தானே. அது 4வது படிக்கும் போது ஆரம்பிச்சது. அது வருஷம் வந்தது. நான் இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லை. நான் ப்ரப்போஸ் பண்ணதே என் மனைவி கிட்ட மட்டும் தான். கல்யாணம் பண்ணிட்டான் அவளை அவள்தான். ஆனால் எதுவே ஏன் சூர்யாவண்ணா என்னென்ன எல்லாம் சிம்டம் சுற்றுறீங்களா எப்படி? அது தெரியல எனக்கு. நன்றி, மிக்க நன்றி.